हाय फ्रेंड्स, वेलकम टू माय चैनल। फ्रेंड्स, कुकिंग प्लास्टिक अवॉइड पड़ेंगे, वाटर सेव पड़ेंगे। कुकिंग टाइम अमू रेसिपी की उंगले वर वेक्करें। मुदल चैनल पाक रेड कलर बटन सब्सक्राइब पन्निरुंगा, कूडवे बेल बटन अळुत्तिरुंगा। इत वीडियो पाकपो लाइक बटन अळुत्तिट्टु पारुंगा, मुडिंजा शेयर पन्नुंगा, कमेंट पन्नुंगा। फ्रेंड्स, इनी நம்ம ஈஸியாக எப்படி டெலிஷியஸாக பண்ணலான்றது பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜ் மயனேஸ். ரொம்ப ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே பண்ணியிருக்கேன், ரொம்ப டேஸ்டாக இருக்கும், ஈஸியாக பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது, பாருங்கள் டேஸ்ட்டு கூட அதே மாதிரி இருந்தது. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றது பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா குக்கிங் ஆயில் ஒரு கப் எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கு குக்கிங் ஆயில் எடுத்துருக்கீங்களோ அதில் அரை கப்பு வந்து பால் எடுத்துக்கணும், நல்ல காசின பால். இது வந்து அரை எலுமிச்சைப்பழம் ஜூஸு, ரெண்டே ரெண்டு பூண்டுங்க, ஒரு சித்திக்கை உப்பு, ஒரு டீஸ்பூனு சர்க்கரை. ஃபஸ்ட்டு வந்து நம்ம எண்ணெயை வந்து ஃப்ரீஸ் பண்ண போகிறோம், எண்ணெய் பால் இதெல்லாம். அதுக்கு டைம் இருக்குது, அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும் உங்களுக்கு. வாங்க ஃபஸ்ட்டு வந்து ஆயிலை வந்து ஃப்ரீசரில் வைக்கலாம். இப்போ ஆயில் வந்து 45 நிமிஷம் நம்ம ஃப்ரீஸ் பண்ணணும். இந்த டைம் கேல்குலேஷனிலே மற்றதும் நம்ம ஃப்ரீஸ் பண்ணிடலாம். ஒரு ஆயில் வச்சு 15 நிமிஷம் கழித்து பாலையும் லெமன் ஜூஸையும் ஃப்ரீஸிங் வச்சிடலாம். 30 மினிட்ஸ் வைக்கணும், மில்க்கும் லெமனும் 30 மினிட்ஸ் வைக்கணும் ஃப்ரீசரில். அந்த டைம் கேல்குலேஷனில் இப்போ ஓவரால் 45 மினிட்ஸ் மாதிரி நான் எடுத்துருவேன். 45 நிமிஷம் ஆயிடுச்சு, பாருங்கள். நம்ம லெமன் ஜூஸ், பால், அதே மாதிரி நம்ம எண்ணெய் எண்ணெய் எப்படி இருக்கு பாருங்கள். இது அப்படியே நம்ம மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எடுத்த உடனே செய்ய ஆரம்பிச்சுருங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும் கன்சிஸ்டன்சி. எண்ணெய் பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா பால் ஆட் பண்ணுறேன். பால் இப்போ அந்த லெமன் ஜூஸ் கொஞ்சம் நம்ம 30 மினிட்ஸ் வச்சதுனால கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு லெமன் ஜூஸு, அதை நான் ஆட் பண்ணுறேன். இது கூட 2 பூண்டு, சொன்ன மாதிரி சர்க்கரை வந்து 1 டீஸ்பூன் போடுங்க போதும், கொஞ்சமாக உப்பு. இதை வந்து என்ன பண்ணணும், நம்ம ரிவர்ஸ் பல்ஸில் அடிக்கணும். மிக்சியை ரிவர்ஸில் திருக்குங்க. ரிவர்ஸில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஃபோம் நல்லா வரும். இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். மெயினாக என்னென்னா திக்கான பால் யூஸ் பண்ணுங்கள். இவ்வளோ தாங்க நம்ம வெஜ் மயனேஸ் ஈஸியாக பண்ணிடலாம். இதில் நீங்கள் பாஸ்தா செய்யலாம், வீட்டில் கருணக்கிழங்கு வறுத்து சாப்பிட்லாம், எல்லாமே செய்யலாம். சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் 1 வீக் வச்சு சாப்பிட்லாம். நம்ம வீட்டில் செய்கிறதாங்க பெஸ்ட் அண்ட் குட் சாய்ஸு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்கள் மேகியில் கூட கலந்து சாப்பிட்லாம், ரொம்ப டெலிஷியஸாக இருந்தது, டேஸ்ட்டாக இருந்தது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய நெக்ஸ்ட் ரெசிபி என்னென்னு பார்க்கலாம். கீரை மசியல் எப்படி குயிக்காக நம்ம பாரம்பரியமாக பண்ணுறதுன்றது பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.